இன்னைக்கு தான் அதிசயமா அந்த பக்கம் ஜன்னலை திறந்து வச்சிருக்காளுவ. நல்லா ஜிலு ஜிலுன்னு காத்து வருது. எப்ப பார்த்தாலும் இந்த ஜன்னல் முடியே தான் கிடக்கும். இதா எங்க வீட்ல ஒரு சோடப்பி இருக்காளே, இவ தான் ஜன்னலை திறக்கவே விட மாட்டா. ஏன் எனக்கு ஜன்னலை திறந்த கண்ணு பூசும், அதான் நான் திறக்கவே மாட்டேன். என்ன லட்சுமி அக்கா ஒரு மாதிரி இருக்கியே, அது ஒண்ணும் இல்ல சரசு, கொஞ்சம் தலை வலிக்குது பத்துக்க. அவளுக்கு அப்பப்ப இந்த சாமி எழுந்துட்டு போனதுக்கு அப்புறம் அப்படிதான் உடம்பெல்லாம் வலிக்குது, தலை எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதான் அப்படி இருக்குமா இருக்கும். ஏன்னா அப்போ அவ என்ன போய் படுத்துக்க லட்சுமி, உள்ள போய் நாங்கள் வந்து பூவெல்லாம் தொடுத்துக்கிடியோம். இல்ல வேண்டாக்கா இருக்கட்டும், நிறைய பூ கிடக்கு பத்தியில தொடுத்துருவோம். ஆளும் பேரும் சேர்ந்து தொடுத்தாதான் தொடுக்க முடியும். இந்த மனசு வேற நிறைய பூவை வாங்கி கொண்டு போட்டுட்டாரு, என்னமோ ஊருக்கே வாங்கி கொண்டு போடிய மாதிரி. என்ன வேலை பண்ணி அறம அந்த மனசே. இரு அப்ப நான் ஒரு தம்ளர் காப்பியாவது போட்டு வரேன். ஆ சரி, எல்லாம் உங்களுக்கும் காப்பி கிப்பி எல்லாம் வேணுமா? ஆமா சாயங்காலம் ஆயிட்டுல, காப்பி வேண்டாமா? நல்லா சுக்கு காப்பி கிக்கு காப்பி ஏதாவது போட்டு கொண்டாங்க, கூட்டுக்கு மிருக்கு மிச்சர்னு என்னத்தையாவது கொண்டாங்க, அப்பதான் காப்பிக்குள்ள ஒரு நொறுக்கி போட்டு குடிக்க முடியும். இது நல்ல கதையா இருக்க, முறுக்கு மிச்சர் எல்லாம் வீட்ல இருந்து கையோட கொண்டு வாங்க, என்ன நான் காப்பி மட்டும் போட்டு தாரேன். நல்ல கடை கிடக்காளுங்க, இருக்க இடம் கொடுத்தா கிடைக்க ரெண்டாலும் பிடிப்பாவளா, என்னமோ சொல்லிய மாதிரிதான் இருக்கு இந்த கதை. எக்கோ நீங்க வேணா கொஞ்ச நேரம் படுங்கக்கோ, அப்பதான் நல்லா இருக்கும் உடம்புக்கு. என்னன்னு தெரியல லட்சுமி, எனக்கு இப்படி சாமியாட்டு வந்தா நான் இனிமே எப்படி கோயிலுக்கு போவேன்? ராத்திரி முளைப்பாரிக்கு இனிமே வெளியே வரப்படாது போல இருக்கு. நான் இனிமே வீட்டை பூட்டிக்கிட்டு ராத்திரி பூஜைக்கு உள்ளதான் கிடக்கணும். இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு இப்படி வந்தது இல்லல்லாக்கோ, நீங்க பொட்ட பிள்ளையா இருக்கும் போது தானே மாவளக்கு எடுக்கும்போது வந்திருக்குன்னு சொல்லியிருக்கியே. ஆனா இப்ப ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு உங்களுக்கு சாமி இருந்துச்சு? அதான் சரசு எனக்கும் ஒன்னும் புரியல. அது ஒண்ணும் இல்ல லட்சி, உங்களுக்கு அந்த கொட்டி சத்தம் கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாதிரி வைப்ரேஷன் கிடைச்சிருக்கும், அதனால ஆடி இருப்பியே. இல்ல அப்படி ஆடுனா குறி சொல்லி இருக்கப்படாதுல்ல, அவிய சொல்லியதெல்லாம் கரெக்டா தானே இருக்கு. உமாக்கு நதியும் காணாம போச்சு, அந்த இதையும் கரெக்டா சொன்னாவ, இந்த இழிச்ச வச்சிக்கும் சொன்னாவல்ல கரெக்டா தானே. அவிய மாமனார் பண்ண தோசைக்கு ஏதோ ஒரு காரியத்தினால தானே அவளுக்கு இந்த நாகதோசம் பிடிச்சிச்சுன்னு சொன்னாவ, அதுக்கு பரிகாரம்லாம் சொல்லியாவ. அவியலுக்கு மட்டும்தான் எப்படி அதெல்லாம் தெரியும், சாமி வந்து சொல்றதுனால தானே அவியலுக்கு தெரியுது. ஆமா நீங்க சொல்லியதும் சரிதான். அடுத்த பூஜைக்கு நீங்க கோயில்ல அந்த கும்பெடுக்கிறவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, ஏன் இப்படி வருது, எனக்கு இப்படி வராம இருக்க, நான் என்ன பண்ணணும் சொல்லி. அங்க போய் எங்க கேட்க, அங்க போய் நம்ம ஏதாவது கேட்க போய் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாலும் வேற கஷ்டமா இருக்கும். இனிமே இப்படிதான் வரோம், நீ வந்து இங்க வந்து சாமி கோயில்ல வந்து ஆடணும் வாங்கணும்னு சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான், நான் வர முண்டேன், நான் கோயிலுக்கே போலாமா? ஆனா நான் வருவேன். ஏல நீ என்ன கிளாச்சுக்கிட்டு போனா இப்ப என்ன மறுபடியும் திரும்பி வந்திருக்கா? அது ஒண்ணும் இல்ல லட்சி, நீங்க பூ தொடுத்தா அந்த பூவை உங்களுக்கு தலைக்கு நீங்களே வச்சுக்கிடலாம், கொண்டு போய்கிடலாம். நீ இல்ல நான் வேற தொடுக்காம போயிட்டேனே, தொடுத்த பூவையும் விட்டுட்டு போயிட்டேன். வேற ராத்திரிக்கு முளைப்பாரிக்கு பூ நான் கடையில காசு கொடுத்துலாம் வாங்கணும், அதான் மறுபடியும் திரும்பி வந்தேன். அட மானம் கெட்டவளே. ஆனாலும் உன்னை மாதிரி ஒரு பொம்பளையும் நான் இந்த உலகத்துல பார்த்தது இல்லம்மா. அதான் நான் தான் இருக்கம்ல, என்னைய பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு பொம்பளைய எதுக்கு பாக்கணும்? அது சரிதான், உன்னையவே சமாளிக்க முடியல, இன்னொருத்தி உன்னை மாதிரி இருந்தா நாடு தாங்காதம்மா. இந்தாங்க அவ்வளோ நேரம் காப்பி எடுத்துக்கிடுங்க. இந்த லட்சுமி நீ முத தலைவலிக்குன்னு சொன்னால, நீ ஒரு காப்பி எடுத்து குடி பார்ப்போம், குடிச்சப்புறம் தலைவலி கொஞ்சம் ஓடிடும். இந்த மேடம் யாரு புதுசா இருக்கு? அட சும்மா இருங்க ராணிய, கிண்டல் பண்ணாதீங்க. இல்லை இவா தானே கிளாச்சிக்கிட்டு போனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, மறுபடியும் என்னவா? அவளெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்காதக்கா, அவள் அப்படிதான் பண்ணிட்டு அடப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தி கிளாச்சிக்கிட்டு போனா, மறுபடியும் என்னவா கண்ணி தண்ணி மாதிரி காப்பி எடுத்து கிடக்க மடக்கன்னு குடிச்சிக்கிட்டு கிடக்காள ராணியக்கோ. சுக்கு காப்பி பேஸ்ட் நல்லா இருக்கு, பொழைச்சிக்கிடுவாளா? நீ பொழைச்சிக்கிடுவா, எந்த ஜில்லாக்கு போனாலும் நீ பொழைச்சிக்கிடுவா. இந்தாங்கம்மா நீங்கள் வேணும் காப்பி எடுத்துக்கிடுங்க. உனக்கு காப்பி எடுத்துட்டு வரலையாக்கா? இந்தா எனக்கு எடுத்துட்டு வந்த காப்பியை தான் ஒருத்தி குடிச்சிக்கிட்டு இருக்கா. ஐயோ அப்படியே அந்தாங்க அப்ப குடிங்க. ஏலா எச்சி காப்பியை கொண்டு தரா பேரு, எனக்கு அங்கே இருக்கு, நான் ஊத்திக்கிட்டியம்மா, நீயே குடி. ஆ அப்ப சரி, எனக்கு அங்கே இருக்கு லட்சுமி, நான் பிள்ளைகளுக்கு தான் பால் காப்பி ஊத்தினேன் பத்துக்க, கொஞ்சம் தான் இருந்து பால், அதான் உள்ள நாலு பேர் இருக்காள்வல்ல அவளுக்கு ஊத்தி கொடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு மட்டும் சுக்கு காப்பி போட்டேன். ஆமா ஆமா பால் கொஞ்சம் தான் கிடந்தது, பத்திரக்கா வீட்டுக்கு பால் வாங்க வேற போனோம். அவங்க இவ்வளோ நேரத்துக்கு தான் கரப்பாவ, நான் எப்பயும் காலையில பால் மட்டும் ஒரு 200 வாங்குவேன் பத்துக்க, அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி ராத்திரி வரைக்கும் சமாளிச்சிருவேன். சாயங்காலத்துக்கு ஒரு நாளும் வாங்கினதில்ல, இந்த மாதிரி விசேஷ நேரத்துல கூட கொஞ்சம் பால் வாங்கணும்னு நினைப்பேன், அவங்ககிட்ட சொல்லி வைக்க மறந்துட்டேன். அவிய கேட்டா தருவாவ, ஆனா அவிய வீட்லயும் விருந்தாளுவெல்லாம் நிறைய கிடக்கு, எக்ஸ்ட்ரா வேற பால் இருக்கா இல்லையான்னு தெரியல. கோயில் கூட நேரம் பத்தியா, அவ்வளோ ஒரு வீட்டுக்கு விருந்தாள் வந்திருக்கோம், பால் அதிகமா தேவைப்படணும், எல்லாரும் முன்னாடியே வாங்கிடுவாவ, சொல்லி வச்சாதான் கிடைக்கும் பத்துக்க. சுக்கு காப்பியே நல்லாவே இருக்கு, இதே குடிப்போம். இதுல என்ன இருக்கு, கொஞ்சம் பால் இருந்துச்சேன்னு சரி பிள்ளைகளுக்கு மட்டும் ஊத்துனேன். சரிக்கோ நாளைக்கு வேணா நான் காலையிலேயே சொல்லி வச்சிடுறேன், காலையில வாங்க போவேங்களா, அப்ப சொல்லி வச்சா சாயங்காலத்துக்கும் தந்துருவாவ. சரி அவ்வளோ நேரம் காப்பியை குடிங்க, நானும் அவளுக்கு காப்பியை கொடுத்துட்டு நான் எனக்கு ஊத்திட்டு வரேன். ஆ சரிக்கோ. பியாய்தான் இருட்டுக்குள்ளே இருக்கும், நீ ஏன் இருட்டுக்குள்ள இருக்கா? இவளும் பியாய் கூட சேர்ந்தவளா இருக்கும், அதான் இருட்டுக்குள்ளே இருக்கா, லைட்டு கூட போட விட முடியாது தெரியுமா?
எபெக்சோனியா அப்படியா? ஆமாப்பா, எனக்கு வெளிச்சம் ரொம்ப என்னனே தெரியல, பிடிக்கவே பிடிக்காது. நான் நல்லா எப்பயும் ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு ஸ்கிரீன் எல்லாம் போட்டு எப்பயும் மூடி ரூம் இருட்டாவே தான் வச்சிருப்பேன். எம்மா வித்தியாசமான பிறவிதாம்மா இவா. எம்மா என்ன பண்ணுது என் பிள்ளைல? வாங்க பெரியம்மா, பூதான் தொடுத்துக்கிட்டு அடக்கம். இன்னும் நீங்களும் தொடுத்து முடியலையா? நிறைய பூதான் ஆயிப்போச்சு போல இருக்கு. ஆல்மோஸ்ட் தொடுத்து முடிச்சிட்டேன் பெரியம்மா, என்ன கொஞ்சம் தான். சரி சரி, சாயங்காலம் ஆகுதுல்ல, அந்தாங்க காப்பியை குடிச்சிட்டு வேலையை பாருங்க. சரி பெரியம்மா, நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம், அஞ்சு கிளாஸ் எடுத்துட்டு வந்திருக்கியே. உங்கள் அப்பா வெளியே தான் இருப்பாவன்னு நினைக்கேன். அவிகளுக்கு தான் ஒரு தம்ளர் ஊற்றிட்டு வந்தேன், உங்களுக்கு கொடுத்துட்டு வெளியே கொண்டு போய் அவிகளுக்கும் கொடுக்கணும். அதான். ஓ அப்படியா? சரி பெரியம்மா, நான் அதில் வச்சுட்டு போங்க, நாங்கள் எடுத்துக்கிட்டோம். சரி, நான் இதில் வச்சுட்டு ஒரு தம்ளர் மட்டும் போய் எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் போய் தட்டி கிட்டி போட்டுறாதீங்க, பார்த்து கவனமாக குடிச்சிட்டு வேலையை பாருங்க முத. சரி பெரியம்மா. பெரியம்மா பெரியப்பா வருவாவன்னு சொன்னியே, வரவே இல்லை. வருவாவம்மா, இப்போ தானே நாலு அஞ்சு மணி ஆகுது, இனிமே தான் வருவாவெலாம் இருக்கும். இனிமே தான் ஃபோனை போட்டு எங்கே வந்துக்கிட்டு இருக்கீ என்னன்னு கேட்கணும். சரி பெரியம்மா. சரி காப்பி எடுத்து குடிங்க, ஆறிட போகுது. நான் இதை உங்கள் அப்பனுக்கு கொண்டு போய் கொடுக்கேன். சரி பெரியம்மா. அந்த குட்டி வந்து வீட்டிலே இருக்க மாட்டேங்குதுமா, எப்போ பார்த்தாலும் கோயில் தெருவில் தான் கிடந்து விளையாடிக்கிட்டே கிடக்குது. ஆமா, சாமி பாட்டேரோ ஓடிட்டே கிடக்குமா, சின்ன பிள்ளைகள் ஃபுல்லாக விளையாடிட்டே கிடக்குதுவோலா, அதுவ கூட சேர்ந்து இவங்களுக்கும் நல்ல ஆட்டம். ஆமா நானும் பார்த்தேன். சரி சோனி, காப்பி ஆறுது, காப்பி எடு குடிப்போம். எப்ப நான் பூ தொடுத்துட்டு தானே இருக்கேன், நீ வெட்டியா தானே உட்கார்ந்துருக்கா, நீ எடுத்து கொடுக்கலாம்ல எல்லாருக்கும். அம்மா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடாதீங்கம்மா, நாங்களே எங்களுக்கு காப்பி எடுத்து குடிப்போம். அது அம்மா காப்பி நல்ல சூடு. காப்பி அவ்வளவு சூடாவே இல்ல, கழனி தண்ணி மாதிரி ஆறிவே கிடக்கு, இத போய் சூடுங்க. நானா நல்லா ஆறுன அப்புறம் தான் பா காப்பி குடிப்பேன். நானா நல்லா கொதிக்க கொதிக்க குடிப்பேன், அப்பதான் பிடிக்கும், நல்ல சூடா எதம்மா. கொதிக்க கொதிக்க குடிச்சனா வாய் பொத்து போய் கிடப்பா, அடுத்து வேற ஒண்ணும் திங்காவாது. அதானே வாய் வெந்து போகுமே. இல்லடா, அந்த அளவுக்கு நான் சூடா குடிப்பேன்னு சொல்லாமே. நல்லா சொன்னப்போ. சரி ராத்திரி நம்ம எத்தனை மணிக்கு ரெடியானா சரியா இருக்கும்? ஒரு 12 மணி. 12 மணிக்கு Dress பண்ணலாம் கியோ. அம்மா பூஜை எப்படியும் ஒரு 1 மணி 2 மணிக்கு தான ஸ்டார்ட் பண்ணுவாவே. எப்ப பூமாரி, ஒருவேளை பூஜை இந்த முறை சீக்கிரமா ஆயிட்டுனா அப்புறம் நம்ம கிளம்ப லேட் ஆயிரும், மேக்கப் கீப்பெல்லாம் போடுவோம், டைம் எடுக்கும். அதனால நம்ம ஒரு 11 மணிக்கெல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிடலாம். நான் எதுக்கு சொன்னேன்னா, நமக்கு வியாத்து ஊத்தி அப்புறம் போட்ட மேக்கப்லாம் கலஞ்சிரும், அதுக்கு தான் சொன்னேன். நீ சொல்றது சரிதான், இருந்தாலும் வேற லேட்டாவும் ஆயிடக்கூடாதுல்ல. அப்பனா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு மேக்கப் மட்டும் கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கிட வேண்டியதுதான். கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடுவோம், அப்போ தான் கொஞ்சம் ஃபோட்டோ எடுப்போம், செல்ஃபி எடுப்போம், ஏதாவது ரீல்ஸ் பண்ணுவோம், அப்படி இப்படின்னு டைம் போயிடும், கரெக்டாக தான் இருக்கும். அப்படியா, அப்பனா சீக்கிரமாக கிளம்பணும் கீழே. ஆமாப்பா, நம்ம வீட்டில் தானே இருப்போம், நல்லா ஃபேனுங்கெல்லாம் போட்டு நல்லா வியாத்து ஊற்றினா டச்சப் பண்ணிக்கிட்டே எடுப்போம், அப்போ தான் அது வரைக்கும் நம்ம ஃபோட்டோ வீடியோஸ்னு நிறைய ஏதாவது ஒன்று எடுக்கலாம். இல்லாட்டினா அவசர அவசரமாக கிளம்பி டென்ஷன் டென்ஷனாகவே போயிட்டு இருந்தோம் ஐயா, அதுவே நமக்கு வியாத்து ஊற்றி ரொம்ப நம்மளே கேவலமாயிருவோம். ஆமா சோனி, நீ சொல்றதும் சரிதான். சரி அப்போ சீக்கிரமாவே கிளம்பிடுவோம், நான் என்னோட Dress எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா நானும் எடுத்துட்டு வந்துடுறேன், இங்கேயே நாலு பேரும் கிளம்பிடுவோம். ரெண்டு பேரும் எடுத்துட்டு வந்துருங்க, எடுத்துட்டு வந்துருங்க. சரி நான் அந்த காப்பி எப்போ எடுத்துட்டு போறேன். ஏக்கா போகும்போது இந்த பூவையும் கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கியாக்கா, அவ்வளோதானே தொடுத்து முடிச்சிட்டீல? ஆமாக்கா அவ்வளோதான். இந்த மாவு பொடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாளி ஒன்று வச்சிருப்பேன், அந்த வாளிக்குள்ள போட்டு வைங்க, அப்பனா அதுலன்னா பூ ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கும். சரி இவ்வளோக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னீங்க, தொடுத்த பூ அவ்வளோ உள்ளவளுக்குன்னு, அவ்வளோ எடுத்துகிட்டு போலையா? அதெல்லாம் நாங்கள் அப்புறம் வந்து எடுத்துக்கிடுறோன்னு சொல்லிட்டோம். சரி அப்போ கொண்டு போய் வச்சிடுறேன். வாழை சதீசு. எல்லாரும் என்ன பண்றீங்க, காப்பி குடிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல பெனாயில் குடிச்சிட்டு இருக்கோம். என்ன சோனி நக்கலா? இல்ல விக்கலு. சரி சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சின்ன பண்ணே, உங்க அண்ணன் உனைய தேடிட்டு இருக்காவ பாரு, முத வீட்டுக்கு போவியா? எங்க அண்ணனா? எங்க அண்ணன் எதுக்கு என்னைய தேடியா? அது ஒண்ணு இல்ல, நைட் முளப்பாரி எடுப்பாங்கல்ல, அதனால முளப்பாரிக்கு சாமி வரும்ல, அதனால முளப்பாரி எல்லாம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணுமா, அதுக்கு பலூன் உத வரச்சிட்டாங்க. ஐ பலூன் உதையா? நான் வரேன், நான் வரேன். ஆமல சதீசு நாங்களும் வரோம். சரி சரி அதுக்கு தான் உங்களை எல்லாம் கூப்பிட வந்தேன். அப்புறம் எதுக்குல வந்ததா? சின்ன பொண்ண மட்டும் தேடுனா? அது அண்ணே அவளதான் ரொம்ப தேடிட்டு இருந்தாவ, உங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு வரையா தான் இருக்கும் நினைக்கேன். சரி இங்க தான் இருப்பியே நினைச்சிட்டு தான் சரி நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரேன். ஓஹோ சரி சரி. அம்மா சதீசு நீ என்ன வர வர ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டே போற. அதானே? ஆமா அவனை நல்லா பாருங்களாம், கோயில்ல பூஜை ஆகும் போது வேற சட்டை போட்டிருந்தான், இப்ப வேற சட்டை போட்டிருக்கான் பாருங்க. அதெல்லாம் அப்படிதான். ஏலே சதீசு. சரி சரி எல்லாரும் வந்துருங்க, சீக்கிரம் முளப்பறைக்கு, அங்க வந்து பலூன் ஊதி தரதுக்கு வர சொன்னாங்க. ஏலே சதீசு நில்லு, பறக்காத, என்னென்ன விஷயத்தை சொல்லிட்டு போ. என்ன சொல்லணும்? திடீர்னு எதுக்கு சதீஸ் கிட்ட இவ்வளவு மாற்றம்னு தெரியலையே, அதான் கேக்கும்.
மனசு பூரா கஷ்டம் தான் இருக்க மாதிரி இருக்கா சரிக்கா.